இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்டர், இந்த மாவு வந்து வெளியில் தானாக வந்து விடக்கூடிய கிரைண்டர் அப்படின்னு சிலிண்டர் அப்படின்ற மாடல். ஸோ இந்த பேருக்கு தகுந்த மாதிரி கலரும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லேவண்டர் கலரில் கொடுத்துருப்பாங்க. ரெகுலர் கிரைண்டர்ஸ் எடுத்து ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன கிரைண்டர்ஸ் வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். ஸ்பெஷலாக இதுக்காகவே ரெடி பண்ணுறோம். ரெண்டு ட்ரம் ரெடி பண்ணுறோம், ஒன்று 2 லிட்டர் கெப்பாசிட்டி. நம்ம ரெகுலராக இட்லி தோசைக்கெலாம் மாவு இருப்போம் இல்லையா, அதுக்கோசம் இந்த 2 ட்ரம் கொடுக்குறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அரைக்கிறதுக்கு, அவன் டெய்லி 1 நாளைக்கு 2 நாளைக்கு மட்டும் கொஞ்சம் அளவாக அரைச்சிட்டு யூஸ் பண்ணுறதுக்கோசம் அந்த கிரைண்டர் கேட்பாங்க. லிவரை புல் பண்ணுமா சாச்சோமா, திருப்பி அப்படியே லிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி ஆக்காயிடும். சப்போஸ் எல்லா மாவும் எடுத்துகிட்டு என்ன பண்ணிடுங்க, அந்த ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா கோனிக்கல் டைப்பில் இருக்கும். ஸோ ரெண்டு வந்து கோனிக்கல் டைப்பில் இருக்கும், அதனால் கிரைண்டிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அரைச்சி. இன்னும் ஒரு அட்வான்டேஜ் நம்ம டைமிங் வந்து செட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் டைம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு அரிசி வைக்கிறோம், 1 கிலோ அரிசி வைக்கிறோம், ஒரு 20 நிமிஷம் செட் பண்ணிட்டீங்க, 25 நிமிஷம் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைம் முடிஞ்சவொன்னே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு இந்த ஓப்பன் இந்த கேப்பர் இல்லை இது ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேட்டர் வந்து வெளியில் வந்துடும். இது ஒரு பாத்திரம் வச்சிங்கன்னா போதும், மாவு அப்படியே வெளியில் வந்துடும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார். இன்றைக்கி நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல் கிரைண்டர்ஸ்க்கான ஒரு ஆஃபர் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஒவ்வொரு கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிரைண்டர் இருக்கா, அல்ட்ரா மாடல் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில பார்த்தீங்கன்னா சாக்கிரா மாதிரி கிரைண்டர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா மாவு ஆட்டோமேட்டிக்காக வரா மாதிரி கிரைண்டர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில பேர் டேபிள் டாப் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு பிராண்டில் கேட்டுருக்காங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் நம்ம வந்து மல்டி பிராண்டில் நம்ம வந்து இன்றைக்கி ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லா சைஸ்லேயுமே போட்டிருக்கோம். இன்றைக்கி ப்ரீத்தி பார்க்க போகிறோம், ப்ரெஸ்டீஜ் பார்க்க போகிறோம், அல்ட்ரா பார்க்க போகிறோம், கம்ஃபர்ட் ப்ளஸ் பார்க்க போகிறோம், லக்ஷ்மி கிரைண்ட் நம்ம ஃபேவரட் பிராண்டான லக்ஷ்மி கிரைண்டர் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஸ்கவுண்ட் சேல் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அல்ட்ரா கிரைண்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா மினி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய கஸ்டமர் நம்மள்ட்ட வந்து சின்ன கிரைண்டர் கேட்டு இருப்பாங்க, நிறைய சின்னதாக இருக்கா, காம்பாக்டாக இருக்கா. ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களால இந்த கல்லெலாம் தூக்கி எடுத்து ஹேண்டில் பண்ண முடியாது. இன்னும் இந்த ஃபாரின் வெளிநாட்டுக்குலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க வந்து ரெகுலர் கிரைண்டர்ஸ்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கிரைண்டர்ஸ் வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக பிடிக்கும். அவங்க டெய்லி 1 நாளைக்கு 2 நாளைக்கு மட்டும் கொஞ்சம் அளவாக அரைச்சிட்டு யூஸ் பண்ணுறதுக்கோசரம் அந்த கிரைண்டர். ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர். இது வந்து நம்ம ஆம் மாடல் அப்படின்னு சொல்லுவோம், டேபிள் டாப்லேயே ஆம் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் இங்கே ஒரு நம்மளுக்கு ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிவர் வந்து லிஃப்ட் ஆகும், நாம் வந்து லிஃப்ட் ஆகும். அப்போ தான் சல்ட்ராவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா கோனிக்கல் டைப்பில் இருக்கும். ஸோ ரெண்டு வந்து கோனிக்கல் டைப்பில் இருக்கும், அதனால் கிரைண்டிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அரைச்சி கொடுக்கும், ரொம்ப சூப்பராகவும் அரைச்சி கொடுக்கும். ஸோ நடுவில் இந்த ராட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக மற்ற கிரைண்டர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஃபுல்லாக ஸ்டீல் ராடில் தான் இருக்கும். ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரா பொறுத்தவரையும் நம்ம குவாலிட்டி கேட்கவே வேண்டிய அவசியம் இல்லை, அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு குவாலிட்டியில் கொடுப்பாங்க. ஸோ இந்த ட்ரம்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், காம்பாக்டாக இருக்கும், அதாவது கொஞ்சம் அரைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடக்கி வடக்கி எல்லாத்துக்குமே நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம ஒரு சின்ன ஃபேமிலிக்கு, ஒரு புதுசாக மேரேஜ் ஆனவங்களுக்கு, ப்ளஸ் வயசானவங்களாம் இது ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். இதில் வாட்ஸும் பார்த்தீங்கன்னா வெறும் 85 வாட்ஸ் தான், வெறும் 85 வாட்ஸ் தான். பட் இதுக்கு மோட்டருக்கு வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்லை உள்ளே போட்டு, ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன, நம்ம கல்லை உள்ளே வைக்கிறோம் இல்லையா, இந்த காடியில் போய் சீட்டாகிற மாதிரி நம்ம வைக்கணும். இந்த காடியில் இந்த பொசிஷனுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வரா மாதிரி வச்சுட்டு இதில் போய் உட்காரணும். உட்காந்து ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். இது ஒரு மூடியும் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரண்ட் கேப் இருக்கும், இது அப்படியே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அரிசியை உள்ளே போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் அரைச்சிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு. திருப்பி நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். திருப்பி இதை வச்சு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ முதலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ் பவர் கன்செப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், வெறும் 85 வாட்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ வாரண்ட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் நம்ம இது கொடுக்குறோம். இதோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8,290 ரூபா வருது. ஆனால் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் பார்த்தீங்கன்னா வெறும் 7,290 கொடுக்குறோம், வெறும் 7,290 ரூபாய்க்கு, அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. நம்ம தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. அதே அல்ட்ராலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ இது வந்து 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, இது வந்து கிரைண்ட் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 1.25, இது பார்த்தீங்கன்னா 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. 2 லிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 லிட்டர்லேருந்து 1.5 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இதோட பவர் கன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் வரும். இதுக்கும் மோட்டருக்கு வந்து உங்களுக்கு 5 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. இதுவும் அதே டைப் தான், இதுவும் அதே மாதிரி ஆம் மாடல் தான் நம்மளுக்கு. அதே மாதிரி இது இங்கே ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க, இந்த லிவர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதோட ஸ்டோன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கோனிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும்.
ஸோ அந்த கோனிக்கல் ஷேப்லாம் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னா கிரைண்டிங் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக அரைச்சி கொடுத்துரும். இல்லையே அந்த சென்டர் ராட் வந்து ஸ்டீலில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா பொறுத்த எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது, ஒரு ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் ட்ரம்மு. ஸோ நம்ம ஒன்றுலேருந்து 1.5 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கு சொன்ன மாதிரி தான் நம்ம, ஸோ நம்ம ரைஸ் எல்லாம் உள்ளே போட்டுட்டு ஸ்டோனை வந்து நம்ம கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சு நம்ம செட் பண்ணிக்கணும். இந்த காடி போய் இதில் போய் உட்காரணும், இந்த ஹோல்ஸில் போய் உட்காந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ இதுக்கு அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிட் கொடுத்துருப்பாங்க. நம்ம அரிசியெல்லாம் உள்ளே போட்டு ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு. ஸோ இதுக்கும் நம்மளுக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. ஸோ இதோட காஸ்ட்டு, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9,890 ரூபா வருது. ஆனால் நம்ம பிஎல்எஸில் வந்து இப்போ ஸ்பெஷல் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா வெறும் 8,400 ரூபாய் கொடுக்குறோம். வெறும் 8,400 வந்து ஃப்ரீ ஷிப்பிங், கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டிஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீத்தி கிரைண்டர் பார்க்கலாம். இது வந்து ப்ரீத்தி லாவெண்டர் அப்படின்ற மாடல். ஸோ அந்த பேருக்கு தகுந்த மாதிரி கலரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாவெண்டர் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இதோட கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர்ஸ் நம்ம அதாவது 1 லிட்டர்லேருந்து 1.5 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸு. வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா இது மோட்டருக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. டோர் ஸ்டெப் சர்வீஸ் உங்கள் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதோட லிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் லிட்டு, பாலிகார்பனேட் லிட் அப்படின்னு சொல்லுவோம், டிரான்ஸ்பரண்ட் லிட்டு. ஸோ இது ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்டோன்ஸ், நம்ம ரெகுலராக எல்லா கிரைண்டர்ஸ்க்கும் இல்லையா அது மாதிரி ஸ்டோன்ஸாக இருக்கும் வந்துட்டு. ஸோ முதல்ல நம்ம அல்ட்ரா பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆம் மாடல் இருக்கும், நம்ம லாக் பண்ணிவிட்டு அரைக்கிறது. இது வந்து லாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மேலே இது மாதிரி ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம லாக் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ இது மாதிரி லாக் பண்ணிவிட்டு 3 வருஷம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த மாடலில் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னா நம்ம ரன்னிங்லேயே நம்ம வந்து மாவு எடுத்துக்க முடியும். அரைச்சே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம மாவு வந்து எடுத்துக்க முடியும், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு. ஸோ இதுக்கும் நம்ம வேலையே சொன்ன மாதிரி இதுக்கும் 5 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. இப்போ இதுவும் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 7,880 ரூபா. இப்போ நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸாக வெறும் 5,400 ரூபாய்க்கு கொடுக்கும், வெறும் 5,400 வித் ஃப்ரீ ஷிப்பிங். தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அதே டேபிள் டாப்லேயே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கிரைண்டர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லக்ஷ்மி கிரைண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வாட்டி இதுக்கு ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம், நிறைய வாட்டி நம்ம ஒரு கோம்போவில் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டதுனால இன்றைக்கி கோம்போ இல்லாமல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி வந்து 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, நம்ம வந்து 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, நம்ம 1 லிட்டர்லேருந்து 1.5 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிறது ப்ளஸ் ஒரு தேங்காய் திருவர். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம இந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு நம்ம இந்த அட்டாச்மெண்ட், இந்த ஸ்டோனும் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக இருக்கும், நல்லா அகலமாக ஹெவியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு. ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இதுக்கு நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது மோட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் மோட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட வாட்ச்சும் பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் நம்மளுக்கு. ஸோ ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 960 ஆர்பிஎம் வரும். ஸோ ஜஸ்ட் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், சப்பாத்தி மாவு அரைச்சிக்கலாம். நம்ம தேங்காய் திருவது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கோக்கனட் ஸ்க்ராப்பர் இதை போட்டு நம்ம கோக்கனட் ஸ்க்ராப்பர் பண்ணிக்கலாம். நம்ம லக்ஷ்மி கிரைண்டில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 0.5 லிட்டர் மசாலா ட்ரம் ஒன்று அடிஷ்னலாக கொடுப்போம், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மசாலா ட்ரம் வரும். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா கிரைண்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரம் தான். இதில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா பார்த்தபோது ஒரு 2 லிட்டர் ட்ரம்னா அந்த சின்ன ட்ரம்னா சின்ன ட்ரம், பெரிய ட்ரம்னா பெரிய ட்ரம், அது மட்டும்தான் வரும். ப்ரீத்தியில் பார்த்ததும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஒரே ஒரு ட்ரம் தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி கிரைண்டரில் மட்டும் நம்ம ஸ்பெஷலாக இதுக்காகவே ரெடி பண்ணுறோம், 2 ட்ரம் ரெடி பண்ணுறோம். ஒன்று 2 லிட்டர் கெப்பாசிட்டி, நம்ம ரெகுலராக நம்ம இட்லி தோசைக்கெலாம் மாவு இருப்போம் இல்லையா, அதுக்கோசம் இந்த 2 ட்ரம் கொடுக்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அரைக்கிறதுக்கு, நம்ம அடைக்க அரைக்கிறதுக்கு, வடைக்க அரைக்கிறதுக்கு, இந்த சட்னியெல்லாம் அரைக்கிறோம், நம்ம நான்வெஜ் பண்ணுவோம், இந்த மசாலாலாம் அரைக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரம் தரும். இது வந்து 0.5 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் செப்பரேட்டாக, ஸோ எப்படி நம்ம பெரிய கிரைண்டருக்கு கல் தனியாக வந்ததோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்மளுக்கு தனியாக கல் கொடுத்துடும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக கல் வந்துடும், இதுக்கும் தனியாக நம்மளுக்கு மூடி வந்துடும். ஸோ இதுக்கும் மூடி இருக்கும், ஸோ இந்த இதுக்கும் மூடி வந்துடும். ஸோ இதுக்கும் ரெண்டுத்துக்குமே தனித்தனி மூடி, தனித்தனி ட்ரம்மு, தனித்தனி கல், எல்லாமே தனித்தனியாக வரும். இந்த லாக்கு மட்டும்தான், ரெண்டுத்துக்குமே லாக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஒரே லாக்கு. ஸோ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம இந்த ட்ரம்மை எடுத்துடலாம், எடுத்துகிட்டு நம்ம அதுக்குள்ளே இதை போட்டுக்கலாம், சின்ன ட்ரம்மையும் போட்டு நம்ம கொஞ்சமாக அரைக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக அரைச்சிக்கலாம். ஈவன் வயசானவங்களாம் இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்டோன் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி.
ஸோ நம்ம ஈவன் கொஞ்சமாக கூட நம்ம இட்லி தோசைக்கு கூட நம்ம அன்னன்னைக்கு தேவையான அளவுக்கு வந்து இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் நம்ம இதிலேயே போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் இந்த சின்ன ட்ரம்மே யூஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. பெரிய ட்ரம்முக்கு வந்து அப்பப்போ எப்போ கெஸ்ட்டு வராங்களோ எப்போ நிறையா தேவைப்படுதோ அன்றைக்கி மட்டும் ஃபங்க்ஷன் டைத்துலாம் மட்டும் நம்ம பெரிய ட்ரம் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ டே டு டே யூஸ் பண்ணுறதுல அந்த சின்ன ட்ரம்மே நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதை போட்டு நம்ம அப்படியே ரெண்டுத்துக்கு ஒரே லாக் வரும். ஸோ பெருசுக்கும் இதுக்கும் ஒரே லாக், இதை போட்டு அப்படியே நம்ம லாக் பண்ணிடலாம். இந்த சப்பாத்தி மாவு போய் செய்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ட்ரம்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த சின்ன ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் திருவுறது மட்டும்தான் நம்ம சின்ன ட்ரம் யூஸ் பண்ண முடியும். ஸோ சின்ன ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் திருவுறு இதுலேயும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு போய் செய்கிறது நம்ம அதில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதில் நம்ம சின்ன ட்ரம்மில் போட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம இதிலே சப்பாத்தி தேங்காயும் திருவிட்டு இதிலே தேங்காயும் திருவிட்டு இந்த கோக்கனட் ஸ்க்ராப்பர் அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு கடலை உள்ளே போட்டு நம்ம அப்படியே சட்னிக்கு அரைச்சிடலாம். டக்குன்னு வந்து கடலை பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதிலேயே போட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம சட்னிக்கு இதிலேயே அரைச்சிடலாம். இன்னொரு மிக்சிலையோ இதிலையோ மாற்றி அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதிலேயே நம்ம ஈஸியாக அரைச்சிடலாம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்பெஷலான ஒரு கோம்போ ஆஃபரில் கொடுக்குறோம். இதோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 11,290 வருது. இப்போ ஒரு ஸ்பெஷல் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்த்து வெறும் 5,450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வெறும் 5,450 ஒரு 2 லிட்டர் ட்ரம்மு ப்ளஸ் ஒரு சின்ன ட்ரம்மு ஒரு சப்பாத்தி மாவுப்பை செய்கிறது ஒரு தேங்காய் திருவுறது எல்லாமே சேர்ந்து வரும் வெறும் 5,450. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டருக்கு வந்து 5 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. அதே மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கணும். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. நம்ம இந்தியா ஃபுல்லாக ஷிப்பிங் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து டேபிள் டாப் கிரைண்டர்ஸ் பார்த்தோம். நம்ம அல்ட்ரா பார்த்தோம், ப்ரீத்தி பார்த்தோம், லக்ஷ்மி பார்த்தோம், எல்லாமே டேபிள் டாப் கிரைண்டர்ஸ் பார்த்தோம். நம்ம இப்போ வந்து டில்ட்டிங் கிரைண்டர் பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பிராண்டோடது. ஸோ டில்ட்டிங் கிரைண்டரில் என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்ம டேபிள் டாப்பில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாவு ரன்னிங்லேயே நம்ம மாவு எடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மாவு ஈஸியாக சாச்சி எடுத்துக்கலாம். நம்ம அந்த லிவர் மாதிரி சைடில் கொடுத்துருப்பாங்க. டில்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா லிவர் மாதிரி சைடில் இருக்கும். இதில் லிவரை ஜஸ்ட் நம்ம புல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அப்படியே ஈஸியாக மாவு சாய்ச்சிக்க முடியும். அப்படி லிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி லாக் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா அதில் எப்படி நம்மளுக்கு டேபிள் டாப்பில் நம்ம லக்ஷ்மி டேபிள் டாப்பில் எப்படி என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் வந்து எல்லா அட்டாச்மெண்ட்ஸ் இதுலேயும் வந்துடும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம 2 லிட்டர் கெப்பாசிட்டி. இதுலேயும் நம்ம 1லேருந்து 1.5 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு சப்பாத்தி மாவு பேசியது வந்துடும். இதுக்கும் நமக்கு ஒரு தேங்காய் திருவுறு வந்துடும். ஸோ இதுக்கும் நம்மளுக்கு வந்து 5 வருஷம் வாரண்டியோட இருக்குது. ஸோ இதுவும் வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் வரும். இதுவும் 150 வாட்ஸ் வரும். ஸோ அதில் மெயினே பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. இந்த கல்லெல்லாம் தூக்கி எடுக்கிறதுலாம் சிரமப்படுவாங்க. நம்ம டில்ட்டிங் இருந்தால் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியும். அப்படியே ஜஸ்ட் நம்ம லிவரை புல் பண்ணோமா சாச்சோமா திருப்பி அப்படியே லிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி ஆகிடும். சப்போஸ் எல்லா மாவும் எடுத்துகிட்டு என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிட்டு திருப்பி 2 வாட்டி கிரைண்டரை ரன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஸோ அதுவும் வாஷ் பண்ணி கொடுத்துரும். வாஷ் பண்ணி கொடுத்துட்டு அகைன் திருப்பி நீங்கள் கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம லிவரை புல் பண்ணி சாய்ச்சிங்க அப்படின்னா க்ளீனிங் ரொம்ப ஈஸியாகிடும். நம்ம ஈஸியாக க்ளீனிங்கு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி நம்ம டேபிள் டாப்புக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரம் கொடுத்தோமோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரம் வரும். ஸோ நம்ம 2 லிட்டர் ட்ரம்மு ப்ளஸ் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மசாலா ட்ரம் வரும். ஸோ 0.5 லிட்டர் மசாலா ட்ரம். ஸோ நம்ம நிறைய குவான்டிட்டி இதில் அரைச்சிக்கலாம். ஸோ கொஞ்சமாக அரைக்கிறதுலாம் இப்போ இதில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அடைக்கி வடக்கி சட்னிக்கெலாம் இதில் நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இதுவும் நம்ம ஒரு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ரைஸில் கொடுக்குறோம். ஸோ இதோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 14,160 வருது. 14,160 ரூபா வருது. ஆனால் நம்ம பிஎல்எஸில் வந்து இப்போது ஸ்பெஷல் ப்ரைஸாக பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 7,260 ரூபாய் கொடுக்குறோம். வெறும் 7,260 ஒரு மசாலா ட்ரம் சின்ன ட்ரம் வந்துடும், பெரிய ட்ரம் வந்துடும், ஒரு சப்பாத்தி மாவு சேர்ந்து தேங்காய் தருவது எல்லாமே சேர்ந்து வெறும் 7,260 ரூபா வித் ஃப்ரீ ஷிப்பிங். தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டிஸும் நம்ம தமிழ்நாட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் பிராண்டோட வெர்டிக்கல் கிரைண்டர் 2.0 அப்படின்ற மாடல். ஸோ இது பார்த்தீங்கன்னா டைமர் கிரைண்டர். ஸோ நம்ம இது வந்து நம்ம டேபிள் டாப் பார்த்தோம், டில்ட்டிங் சாய்க்கிறது பார்த்தோம், இது வந்து டைமர் கிரைண்டர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ அதே மாதிரி நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று தொகுத்து மொத்தம் எல்லாமே 2 லிட்டர்ஸ் கிரைண்டர் தான். இதுலேயும் நம்ம 1லேருந்து 1.5 கிலோ ரைஸ் தான் போட்டு அரைச்சிக்க முடியும். ஸோ இதுக்கும் மோட்டர் வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அஸ் யூஷுவல் நம்ம ரெகுலராக பார்த்தா அதே மாதிரி கிரைண்டர்ஸ் தான். ஏன்னா அது இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நம்ம டைமிங் வந்து செட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் டைம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு அரிசி வைக்கிறோம், 1 கிலோ அரிசி வைக்கிறோம், ஒரு 20 நிமிஷம் செட் பண்ணிட்டீங்க, 25 நிமிஷம் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைம் முடிஞ்சவொடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். ஸோ நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம பார்த்து அரைஞ்சிருச்சா வெயிட் பண்ணிகிட்ருக்க வேண்டியது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஸோ நம்ம எப்போ தேவையோ அப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டில்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சாச்சி மாவு எடுத்துக்கலாம்.
ஆனால் இதில் வந்து நம்ம சாட்சி எடுக்க முடியாது. நம்ம ஸ்பெஷல் டேபிள் டாப்பில் எப்படி எடுத்தோமோ அந்த கல்லை கட்டிட்டு அப்படி தான் எடுக்கணும், இல்லை ரன்னிங்கில் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ப்ரைஸில் கொடுக்குறோம். ஸோ இதோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7520 ரூபா வருது. ஆனால் இப்போ ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா வெறும் 5290 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுவும் 5290க்கு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கும். இதுக்கும் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் கிரைண்டர்னு சொல்லுவோம், கம்ஃபோர்ட் ப்ளஸ் பெட் கிரைண்டர், ஆட்டோமேட்டிக் கிரைண்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்டர், இந்த மாவு வந்து வெளியில் தானாக வந்து விடக்கூடிய கிரைண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக் மாவு வெளில வரும். ஸோ வந்து கம்ஃபோர்ட் ப்ளஸ்ன்னுவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர்ஸ் தான், இதில் கெப்பாசிட்டியும் 2 லிட்டர்ஸ் தான். இதுலேயும் நம்ம ஒன்றுலேருந்து 1 ஏக்கர் ரைஸ் அரைச்சிக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கிரைண்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ட்ரம்மு சுத்தம், எல்லா கிரைண்டருமே ட்ரம்மு சுத்தம். இந்த கம்ஃபோர்ட் ப்ளஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்மு சுத்தாதுங்க, பழைய காலத்து இது மாதிரி கல் தான் சுத்தம், உள்ளே இருக்க கல் தான் சுத்தம். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பான், 3 ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க, 2 வைப்பர் பிளேட் கொடுத்துருப்பான். நார்மலாக மற்ற எல்லாத்துக்குமே சிங்கிள் வைப்பர் தான் இருக்கும், இல்லை வந்து 2 வைப்பர் கொடுத்துருப்பாங்க. அதனால் கிரைண்டிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிரைண்ட் அரைச்சி கொடுக்கும் உங்களுக்கு. இந்த 3 ஸ்டோன்ஸ் இருக்குதுனால ஸோ கிரைண்டிங்கும் நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகும். இந்த வரக்கூடிய அந்த ஹோல்டர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க, நல்லா ஹெவியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்ட்டி. ஸோ நல்லா மாவெல்லாம் போட்டு அரைச்சிட்டு இந்த ஓப்பன் இந்த கேப்பர் இல்லை இது ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேட்டர் வந்து வெளியில் வந்துடும். இது ஒரு பாத்திரம் வச்சிங்கன்னா போதும், மாவு அப்படியே வெளியில் வந்துடும். திருப்பி நம்ம அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டர் விடுங்க, வாட்டர் விட்டு நல்லா ரின்ஸ் பண்ணி ஒரு 2 மாட்டி கிரைண்டரை சுற்றி விட்டு திருப்பி கிரைண்டர் ஆஃப் பண்ணி என்ன பண்ணுங்க, இந்த நடுவில் பிளாக் கலர் இருக்கு இல்லையா, இந்த நாபம் வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா தண்ணி வெளியில் வந்துடும். ஸோ வாட்டர் க்ளீன் பண்ணுறது இது பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம இந்த ஜிங்க் பக்கத்தில் வச்சிங்கன்னா தண்ணி வந்து வேஸ்ட் வாட்டர் அப்படியே ஜிங்க்லேயே அப்படியே டேரெக்டாக போயிடும். ஸோ க்ளீனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்ம ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக நம்ம வந்து பேட்டர் இது பண்ணிக்கலாம் நம்மளுக்கு. ஸோ இதுவும் நம்ம ஒரு ஸ்பெஷலான ப்ரைஸை கொடுக்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் காஸ்ட் வந்து 9990 வருது, 9990 வருது. ஆனால் இப்போ நம்ம பிஎல்எஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா வெறும் 7890 ரூபாய்க்கு கொடுக்குறோம், வெறும் 7890க்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் நிறைய மாடல்ஸ் கிரைண்டர்ஸ் பார்த்தோம், டேபிள் டாப் பார்த்தோம், அதிலேயே பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர்ஸ் ப்ளஸ் டபுள் ட்ரம்மோட பார்த்தோம், டில்ட்டிங் பார்த்தோம். ஸோ இது மாதிரி நிறைய கிரைண்டர்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம. சில உங்களுக்கு எந்த கிரைண்டர் பிடிச்சிருக்கோ அந்த கிரைண்டர் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் போட்ட இந்த கிரைண்டர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம மொபைல் ஆப் இருக்குது, நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் பிஎல்எஸ் ஷாப்பி அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி அது மூலியமாகவும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோலேயே டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கும், அந்த நம்பருக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க, ஃபோன் கால் பண்ணி உங்கள் பேர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து எந்த கிரைண்டர் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆர்டர் எடுத்து நாங்கள் டிஸ்பேஷ் பண்ணுவோம். ஸோ ஒரு சில கஸ்டமர் நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் நினைக்கிறேன், அந்த மாதிரி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்ம கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சிவானந்தா காலனி சாய்பாபா கோயில் போகிறோட்டோ புதுப்பாலம் பஸ் ஸ்டாப் இருங்க, பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் நம்ம கடை லொக்கேட்டாக இருக்குது. ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்கும் நம்ம கடைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்கும், அது ஒரு லேண்ட்மார்க்காக வச்சுக்கிங்க, அது ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி போட்ட இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ஒரு ஆஃபரோட மீட்டும் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் பிஎல்எஸ்.